சுவையான பலாப்பழ ஹல்வா எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். பலாப்பழத்தில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்வா பண்ணுறதுக்கு நான் பலாப்பழம் ஒரு 15 சொலை எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு கட் பண்ணி நம்ம வந்து டேஸ்ட்டாக எடுக்கும்போது கரெக்டாக 1 கப் கிடைக்கும். அதுக்கேற்றாப்பில் நான் 15 சொலை எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி 15 சொலை எடுத்துக்கிறோம். 15 சொலையிலிருந்தும் நம்ம வந்து அதில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு நம்ம வெறுமனே அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த பலாச்சொலையை நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். குக்கரில் எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பலாப்பழத்தை நல்லா வேக வைக்கிறதுக்கு 100 ஒரு 150 ml தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு 15 நம்ம வேக விடலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீனி கூட எடுத்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். 20 ஆன பிறகு நம்ம குக்கரில் ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு இது நல்லா வெந்து இருக்கும். இதை வந்து ஆற விட்டு நம்ம நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம இருத்து எடுத்துக்க போகிறோம். குக்கரில் வேக வச்சுருந்த பலாச்சொலையை நான் இப்போது ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை இப்போது நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பேன் எடுத்துக்கலாம். 2 tablespoons நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பலாப்பழத்தை சேர்த்துக்கலாம். அப்படியே இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஈவனாக நெய்லேயே இது குக் ஆகட்டும். மீடியம் இல்லை லோ ரெண்டுலேயும் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். இந்த மாதிரி நெய் நமக்கு நம்ம ஈவனாக மிக்ஸ் ஆனோடனே நம்ம இதில் அந்த சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு குக் ஆகிற டைமில் மீதி இருக்கிற சர்க்கரை தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். நம்ம இப்போ ஒரு 20 கழித்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அப்படியே கட்டியாகி பேனில் ஆனால் ஒட்டிகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம 1 tablespoon இது கூட நெய் சேர்க்கலாம். 1 tablespoon நெய் சேர்த்துக்கிறேன் நான். இது ரொம்ப வெடிக்கும் நமக்கு, அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மூடி போட்டு செய்யுங்க. இந்த நல்லா திருப்பியும் நம்ம நெய்யிலேயே குக் பண்ணலாம். கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனாக நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வர நல்லா கட்டியாகிட்டு வருது. அப்படியே ஒரு நல்லா பேனில் ஒட்டாத ஒரு ஸ்டேஜ் வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணுவோம். இது எல்லாமே ஸ்லோ குக்கிங்கில் தான் இருக்கணும். ஹல்வாங்கிறதுனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். அதாவது நல்ல சைட்லலாம் நெய் அப்படியே வெளியே வர்ற ஸ்டேஜ். அப்படியே நல்லா ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு இந்த ஹல்வா வந்து அப்படியே செட் ஆயிடும். சுவையான பலாப்பழ ஹல்வா ரெடி.